நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் இன்றைய நிகழ்வினிலே ஒரு அதிசய சம்பவம். அதிசய சம்பவம் என்று சொன்னால் நிச்சயமாக அதிசய சம்பவமாக மட்டுமல்ல சிந்தனைக்குரிய ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். பெரியவருடைய வாழ்க்கையிலே தான் இது நடந்தது. பெரியவர் போன்ற சந்நியாசிகள் சகல உயிர்களுக்கும் பொதுவானவர்கள். இதை நம்ம வார்த்தையில் சொல்லும் பொழுது மிகைப்பட சொல்லுவது போல் இருக்கும். சன்னியாசியை பற்றி அப்படித்தானே சொல்லுவாங்க என்று இருக்கும். எத்தனை பேர் வந்து எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக தன்னை வைத்து கொண்டிருக்கிறார்கள், கருணையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களை வந்து மேம்படுத்துவதற்காக, சிறப்பு செய்வதற்காக இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள், சொல்லிட்டு போகட்டும் என்று ஒரு மேம்போக்கான கருத்து ஒன்று எல்லோருக்குள்ளேயும் உண்டு. ஆனால் பெரியவருக்கு அது பொருந்தாது. பெரியவர் வந்து இந்த விஷயத்தில் சகல உயிர்களுக்கும் பொதுவானவர் மட்டுமல்ல, சகல உயிர்கள் மேலும் சமமான கருணையும் அன்பும் வைத்திருந்தார். ரொம்ப சமமாக பாவித்தார். ஒரு மனிதனை எப்படி சமமாக பாவித்தாரோ அதுபோல் ஈ எறும்பையும் பாவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். வார்த்தையில் சொல்லலாம், ரொம்ப கஷ்டம். பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அவர் அவ்வாறு பாவித்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஒரு சந்தர்ப்பம், ஒரு யாத்திரையின் பொழுது ஆற்றோரமாக போய் அமர்ந்து காலை வேளையில் ஜபம் செய்கிறார். அவர் தங்கியிருந்த ஊரில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கே ஆறு இருந்தாலும் பெரியவர் அந்த ஆற்றுக்கு போய் குளிப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். குளம் இருந்தால் அங்கேயும் போய் குளிப்பார். சன்னியாசிகளுடைய பழக்கம் அது. ஓடுகின்ற நதிகளிலே குளிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த கலாச்சாரம். ஒவ்வொரு ஓடுகின்ற நதிக்கு பின்னாலேயும் மூன்று நிலைப்பாடு இருக்கிறது, மிக உயர்ந்த நிலைப்பாடு. அதாவது உயரமான இடத்துல இருந்து அது விழுந்தால்தான் ஓட முடியும். ஆகையினால ஒரு மலை உச்சியிலே தான் அந்த நதி பிறக்க வேண்டும். அடுத்தது சமதளத்தில் தான் அது ஓட முடியும். ஆகையினால உயரம் சமநிலை. அடுத்து அது கடலில் தான் போய் கலக்கணும். கடல் என்பது மிக ஆழமான ஒரு நிலை. ஆக உயரம், மையம், ஆழம் என்கின்ற மூன்று நிலைப்பாடை உடைய ஒரு விஷயம் ஆறு. இந்த ஆறு அப்படிங்கிற பேரே கூட ஒரு காரண பெயர் தான். மழை நீர் ஆவியாகிறது, அதுக்கப்புறம் மேகமாகிறது, அதற்கப்புறம் மழையாகிறது, அதற்கு பிறகு அருவியாகிறது, அதற்கு பிறகு நதியாகிறது, அதற்கு பிறகு கடல் சேர்கிறது. ஆறு நிலை. அதனால் ஆறு நிலைகளை அது கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே அதற்கு ஆறு என்று பெயர். இந்த மூன்று நிலைப்பாடு, உயரம், மையம், ஆழம் என்கின்ற ஒரு மூன்று நிலைப்பாடு சமுத்திரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு விசைப்பாடு இதற்கு இருக்குது. அதனால் நாம் சமுத்திரத்தில் ஆற்றிலே நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது நாமும் நம்முடைய ஏதோ ஒரு பக்கம் உயரத்தை தொட்டுக்கொண்டும் ஏதோ ஒரு பக்கம் ஆழத்தை தொட்டுக்கொண்டும் நடுவிலே மையத்திலேயும் இருப்பதாக பொருள். குறிப்பாக அதிலே மூழ்கி விடும் பொழுது நாம் வந்து அந்த நீரினுடைய சக்தி அம்சத்திற்கு ஆட்படுகிறோம். மிகப்பெரிய விசைப்பாடு அந்த நீருக்குள்ளே இருக்கிறது அல்லவா, அந்த விசைப்பாட்டிற்கு நம் உடலும் ஆட்படுகிறது. இதனாலே நம் உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகள் சீராகிறது, பல அற்புதமான நன்மைகள் ஏற்படுகிறது. நம் உடம்பை சுற்றி எல்லோருக்குமே, எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஒளிவட்டம் ஒன்று உண்டு, ஆரா என்று பெயர். அந்த ஆரா வந்து சீரமைப்பு பெறுகிறது. இது நிறைய அடுக்கலாம். ஆற்றுக்குளியல் என்பது அற்புதம். நான் சொன்ன அவ்வளவுமே விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள். அதனால் சன்னியாசிகள் ஆற்றுக்குளியலை பெரிதாக விரும்புவார்கள். ரெண்டாவது, அந்த ஆற்றுக்கென்று ஒரு தெய்வீக தன்மை உண்டு. நிச்சயமாக ஏதாவது ஒரு தேவதை ஆற்று வடிவில் இருப்பாள். ஆகினால் அவளுடைய அனுகிரகமும் சேரும். காவேரி என்றால் காவேரி தாய், கங்கை என்றால் கங்கா மாதா என்று இந்த ஆற்றின் பின்புலத்திலே அருளம்சங்களும் நிறைய உண்டு. அதனால் ஒரு சன்னியாசி ஆற்றிலே குளிப்பது அந்த அருளுக்கு பாத்திரமாவது. உடல் தூய்மை, உள்ள தூய்மை இரண்டும் ஆற்றிலே குளிக்கும் பொழுது நிகழ்ந்து விடுகிறது. அப்படி ஒரு முறை குளிக்க வந்த இடத்துல ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்து அவர் வந்து ஜபம் செய்யும் பொழுது காலை 3 மணிக்கெல்லாம் 3:30 எழுந்துருவார். குளித்து விட்டு 5:30 to 6 மணி வரை ஜபம் செய்வார். அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேளை என்று பெயர். அப்பொழுது நாம் புலன்களை அடக்கி செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்குமே மிகுந்த சக்தி உண்டு.
அதனால் அந்த வேளையில் ரொம்ப புலன்களை அடக்கி அவர் வந்து ஜபம் செய்வார். அப்படி ஜபம் செய்யும் பொழுது அவர் அமர்ந்திருந்த இடத்துல நிறைய அட்டைப்பூச்சிகள் இருந்து அந்த அட்டைப்பூச்சிகள் அவருடைய காலை பிடித்து கொண்டு ரத்தத்தை உறிஞ்ச தொடங்கிவிட்டன. பொழுது புறவளவென்று விடிந்துவிட்ட நிலையில் சீடர்கள் வந்து பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது காலில் அட்டைப்பூச்சிகள் ஏறிக்கொண்டிருப்பது. உடனே ஆளாளுக்கு ஒரு பதட்டப்பட்டு அந்த அட்டைப்பூச்சிகளை எப்படி வெளியேற்றுவது என்று யோசிக்கிறார்கள். பொதுவாக விவசாயிகளுக்கு தெரியும், அட்டைப்பூச்சி காலை பற்றி கொண்டு விட்டது என்று சொன்னால் டீ குச்சியை வைத்து கொளுத்தி பிடிப்பார்கள், அல்லது மிளகாய் பொடி தூவார்கள், மூக்குப்பொடி இருந்தால் மூக்குப்பொடி அதன் மேல் போடுவார்கள், எரிச்சல் தாங்காமல் அது பிடியை விட்டுவிடும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த அட்டைப்பூச்சியை உடம்பிலிருந்து பித்து தூக்கி போடுவார்கள். அட்டைக்கு உணவு மனிதனுடைய ரத்தம் தான், அதனால் அது ரத்தத்தை குடித்து அது உயிர் வாழ்கிறது. இங்கே எல்லோரும் அதை போல் செய்ய வரும்பொழுது பெரியவர் தடுத்து விட்டார். இந்த தவறை என் வரையில் செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன், அது அதனுடைய உணவை அது தேடி பெற்றிருக்கிறது, இறைவன் அப்படி ஒரு படைப்பை ஏற்படுக்க அது இடத்துல நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், அது என் ரத்தத்தை குடித்து கொண்டிருக்கிறது, அது எவ்வளோ அது அது வயிறு ரொம்ப வயிறு தானே குடிக்க முடியும், அதற்கு பிறகு அதை விட்டுவிடும், நீங்கள் அதுவாக விட்டுவிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு திரும்பவும் ரத்தம் ஊறிவிடும், இதனால் எதுவும் குறைந்து விடப்போவதில்லை என்று சொல்லி அதே போல் அந்த அட்டைப்பூச்சிகள் அவருடைய ரத்தம் முழுவதையும் குடித்து முடித்து விட்டு அதற்கு பிறகுதான் அவரை விட்டது. இது அவர் வந்து தன்னை பற்றி கொண்ட ஒரு அட்டைப்பூச்சியிடம் கூட அவர் எவ்வளவு கருணையோடு நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கான அவர் வாழ்க்கையில் பார்க்க கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். இதே போல் நிறைய அனுபவங்கள் அவருக்கு. ஒரு கொசு மேலே உட்காந்து கடிக்கும் பொழுது கூட தட்டி விட மாட்டார், வந்து கடித்தா கடிச்சிட்டு போட்டோம் என்று அந்த வலியை பொறுத்து கொள்ளக்கூடியவர் பெரியவர். ரொம்ப மிகுந்த கருணை உடையவர். பல சன்னியாசிகள் இப்படி மிகுந்த கருணையோடு இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருடைய கருணைக்கு இன்னொரு பெரிய சம்பவம் சாட்சி. அந்த சம்பவம் என்ன நாளை சொல்லுகிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.